Hi friends, now we know this right. In the video, we will talk about topic simplification. So simplification, we will talk about simplification. Simplification topic mostly one or two questions. For example, the TNPSC, RRB, SSC. So almost all competitive exams, simplification topic one or two questions. In the IBPS, PO or clerk exam, 5 questions. So the simplification of the topic la simple questions kuduthirukken adutha video la konja complex ana videos kuduthen. First question, if a minus b equal to 3 and a square plus b square equal to 29, then find the value of ab appdi ketukuren. So idu ungalukku kuduthirukra input enna appadina a minus b equal to 3 nu kuduthranga plus a square plus b square equal to 29 nu kuduthranga. Adha ungalukku kekra question vandu ab na enna appdi kekkalam. So idha neenga formula solve pannunga appdina neriya steps pogum. So appo steps neenga follow pannina question oda time consumption adhigam. Adhaan nam simple shortcuts pola ungalku therinja formula da a minus b the whole square equal to a square plus b square minus 2ab appdiye nam school level la padichirukom. So idhila indha formula neenga observe pannunga appdina a minus b appdiengiradhu ungalku ethukku kuduthirukkaranga, a square plus b square ungalku kuduthirukkaranga, avanga kekkradhu ab adha 2 vittirukanga. ஏபி மட்டும் தான் கேட்குறேன். ஸோ இந்த ஃபார்முலால இருந்து உங்களால் ஏபி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை எப்படி எழுதுனா அப்படின்னா உங்களுக்கு தேவை ஏபி. ஸோ அதை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, தென் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ மைனஸ் 2ab இந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் 2ab ஆகும். இந்த பிளஸ் 2 பிளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஆகும். ஸோ இது அப்படி இருக்கும். இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ 29 மைனஸ் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க 3, அதாவது 3 ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 வரும். ஸோ 29 மைனஸ் 9 அப்படிங்கிறது 20. இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் 2ab. இந்த 2ab ஈக்குவல் டு 20 அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு 10 ஆகிடும் ஃபார்மா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, இந்த மாதிரி பேசிக்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சட்டம் பண்ண முடியும். அந்த செகண்ட் கொஸ்டின், 469 plus 174 the whole square minus 469 minus 174 the whole square equal to என்ன அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஏபி, இதனால பார்த்தீங்கன்னா இது ஏ இது பி, இது ஏ இது பி. ஸோ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இதான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அதோட சிம்பிளிஃபைடு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4ab. ஸோ இது ஃபார்மேட் அப்படி இருக்கிறதுனால இது ஏ வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, அதாவது ஏ ஈக்குவல் 469 பி ஈக்குவல் 174 வச்சுக்கோங்க. ஸோ ஏ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணும்போது 4ab வரும், அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து 4ab. ஸோ 4ab டிவைட் பை பிங்கிறதுக்கு இது பி இருக்கு ஏபி. ஸோ ஏபி ஏபி கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 தான் ஆன்சர். அந்த தேர்ட் கொஸ்டின், 112 × 54 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. நீங்கள் ஃபார்முலா 5 × 5 × 5 × 5 போட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கன்சம்ஷன் அதிகமாகும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா 112 × 5 எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 5 10 ÷ 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ 10 ÷ 2 அப்படின்னு போகும்போது அது சேம் ஃபார்முலா வரும். ஸோ 112 × இந்த பவரை ரெண்டாக உடச்சிக்குவாங்க, மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டாக பிரித்து எழுதுவோம். ஸோ 112 × 10⁴ = 2⁴. இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா 112 × 1 2 3 4 பவர் 4 தான் 4 0 ஆட் பண்ணிக்கோ டிவைட் பை 2 ÷ 4 = 16. ஸோ 112 × 16 போட்டிங்கன்னா உங்களுக்கு 7 வரும். ஸோ 70,000 அப்படின்றது ஆன்சர். இது உங்களுக்கு நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம். அண்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா 1397 × 1397 போட்டு என்ன அப்படின்னு கேட்டுருக்கு. ஸோ இது என்ன, இது இது எப்படி நீங்கள் சிம்ப்ளை பண்ணி எழுதலாம் அப்படின்னா 1397 1400 − 3 அப்படின்னு கூட எழுதலாம் நம்ம. ஸோ 1397 1400 அதாவது 1400 − 3 டெஸ்ட் இன்னும் 1397 வரும். ஸோ 1400 − 3 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இந்த இது நீங்கள் ஏ மைனஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்குது, இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இது ஆன்சர். தென் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 14² வந்து 196, ரெண்டு ஜீரோக்கு ஸ்கொயர் இருக்கிறவங்க 4 0 கொடுப்பாங்க, ப்ளஸ் 3² வந்து 9, தென் 1400 × 2 பார்த்தீங்கன்னா 2800 × 3 பார்த்தீங்கன்னா 8400. அண்ட் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1951609 அவ்வளோங்க. ஸோ இந்த மாதிரி 4 ப்ராப்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் ப்ராப்ளம்ஸ். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு